ஸோ ஹை காய்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கும் இது ஒரு சர்வர் வீடியோ தான். அண்ட் நான் வந்து என்ன சர்வர்லடா இருக்கேன் அப்படின்னீங்கன்னா, நான் வந்து மீனா சர்வரில் இருக்கேன். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சமான சர்வர், ஆல்மோஸ்ட் பாண்டுக்குலேருந்து எம்ஐடி வரைக்கும் எல்லாருமே மீனா சர்வர் தான். ஸோ இந்த சர்வரில் வந்து சீரியஸாக எக்கச்சக்க விஷயம், ரொம்பவே ரேரான ஒரு சில விஷயம்லாம் நான் வந்து பார்த்தேன். ஸோ அதெல்லாம் நான் வந்து காட்டணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இது வந்து ஒரிஜினல் கோல்டு, அதாவது நம்ம வந்து தங்கம் வாங்குறோம் தெரியுமா, அந்த மாதிரி தங்கம் நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஈவெண்ட் இது. ஆனால் நான் வந்து மீனா கண்ட்ரீஸில் இல்லாதனால என்னை வந்து உள்ளே விடலை. அதுக்கப்புறம் நான் ஒரு ஈவெண்ட் பார்த்தேன். இந்த ஈவெண்ட் வந்து நம்ம சர்வருக்கு வந்துச்சுன்னா நானே கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்டில் டைமண்ட் செலவு பண்ணுவேன். அப்படி என்னடா ஈவெண்ட் அது அப்படின்னீங்கன்னா, நம்மளோட ஏஞ்சலிக் பேண்ட்டோட ஒரு ஈவெண்ட் இது. அண்ட் இதில் வந்து நீங்களே பார்க்கலாம், வெறும் 30 டைமண்ட் ஒரு ஸ்பின்னு, ஓகேவா? இதில் நம்மளுக்கு வந்து ஏஞ்சலிக் பேண்ட்லேருந்து எல்லா காஸ்டியூமும் கிடைக்கும். ஏஞ்சலிக்கில் இருக்கிற மேல் காஸ்டியூம் பண்டில் ஃபுல்லாகவும் அண்ட் ஃபீமேல் காஸ்டியூமோட பண்டில் ஃபுல்லாகவும் இந்த ஒரு ஈவெண்ட்டில் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு மேலேயே வந்து நம்மளுக்கு இருக்கல இந்த மெக்லாரன் கொலாபரேஷன் ஈவெண்ட், இது வந்து அவங்களுக்கும் இருக்கு. ஆனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 5 டோக்கன்லேயே இந்த கோல்டு கார் கொடுத்துட்றாங்க. அண்ட் 3 டோக்கனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பர்பிள் காரும் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த ஒரு எமோட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்குபேட்டர் வவுச்சர், வெப்பன் ராயல் வவுச்சர், எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து இருந்த எல்லாமே எனக்கு வந்து ஒர்த்தாக தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த லக் ராயல் ஃபுல்லாகவே, கைஸ் இந்த லக் ராயல் ஃபுல்லாகவே நான் ஒரு 3 நிமிஷத்துக்கு எடுத்திருக்கேன். சீரியஸாக வேற லெவலுக்கு இருக்குது ஃபுல் லக் ராயலுமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ராகோ ஏகே. அண்டு இந்த ஒரு வீலில் பாருங்களேன், நம்மளோட ட்ராகோ ஏகே மட்டும்தான் ரேருன்னு நம்ம சர்வரில் விடுவாங்க. மற்ற வந்து 5-6 ஐட்டம் எல்லாமே ரொம்ப மொக்கையாக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ஐட்டமுமே நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட இந்த ட்ராகன் ஏகே ஸ்கின்னாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து இந்த டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ஏகே ஒன்று இருக்கும், அதோட ஒரு ஸ்கின்னு, அந்த மாதிரி எல்லாமே வந்து இவங்களோட சர்வருக்கு விட்டுருக்காங்க. சீரியஸாகவே எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அண்டு இதுதான் டைமண்ட் ராயல். ஸோ டைமண்ட் ராயலில் பார்த்தீங்கன்னா 3 காஸ்டியூம் நம்மளுக்கு வந்து ரிட்டர்னில் இதெல்லாம் விடுவாங்களான்னு எனக்கு டவுட் தான். ஸோ நம்மளோட இந்த அஜுபாயோட ஒரு காஸ்டியூமு, அப்புறம் இந்த காஸ்டியூம் வந்து மேஜிக் கியூப்ல வந்த ஒரு காஸ்டியூம், நிறைய பேருக்கு வந்து ஞாபகம் இருக்கும், பயோ ஃபோர்ஜோ ஏதோ ஒரு பேர். ஸோ இந்த ஒரு காஸ்டியூமு, இதெல்லாம் வந்து அப்புறம் இந்த போடு தக்கிட்ட தக்கிட்ட எமோட்டு, சீரியஸ்லி இதெல்லாம் வந்து லக் ராயலில் விட்டுருக்காங்கன்னா நினச்சி பாருங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு தாறுமாறான சர்வர் அப்படின்னு. அப்புறம் இந்த ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்லாம் நம்ம சர்வரில் நான் வந்து பார்த்ததே இல்லை. ஆனால் எனக்கு இந்த ஷர்ட்லாம் ஏதோ லைட்டாக பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த சட்டையெல்லாம் நான் வந்து நம்ம சர்வரில் பார்த்ததே இல்லை. யாராச்சும் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் தான் வந்து லக் ராயல். அதுக்கப்புறம் வந்து கோல்டு ராயலில் பாருங்கள், ஃபுல்லாக எல்லா கேரக்டர்ஸுமே விட்டுட்டாங்க. நீங்களே பார்க்கலாம், க்ளா அது இது, அப்புறம் ரஃபேலு, அப்புறம் இந்த இது இந்த ஸ்டெஃபி, எல்லா கேரக்டருமே விட்டுட்டாங்க. சீரியஸாக வந்து கோல்ட் ராயல்லாம் வேற லெவல். அதே மாதிரி இந்த க்ரோசாக்லாம் ஸ்கின் இருக்குது நம்மளோட கோல்ட் ராயலில், ஆனால் நமக்கு வந்து சும்மா 1-2 ஸ்கின்னு தான் இருக்கும். இவங்களுக்கு வந்து நிறைய ஸ்கின் இருக்குது கோல்ட் ராயலில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் ராயல். வெப்பன் ராயலுக்குள்ள இவங்களுக்கு வந்து வேற ஒரு சில லெஜண்டரி ஸ்கின்ஸ்லாமும் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்களே பார்க்கலாம், இந்த ஃபியூச்சரிஸ்டிக் கார் இந்த ஒரு ஸ்கின்னு, அப்புறம் வந்து இந்த ஒரு M4A1 ஒரு ஸ்கின்னு, அந்த மாதிரி நிறைய ஸ்கின்னு இவங்களுக்கு வந்து கோல்ட் ராயலு, டைமண்ட் ராயலு, அதுக்கப்புறம் இந்த வெப்பன் ராயல். ஸோ வெப்பன் ராயல் எல்லாமும் நல்ல நல்ல ஸ்கின்னு, அப்புறம் ஒரே ஒரு கிரினேடோட ஸ்கின்லாம் கூட வச்சுருக்காங்க. அண்டு இது வந்து இன்குபேட்டர் அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? சீரியஸாக இது வந்து மீனா சர்வரில் இருக்கிற ஒரு இன்குபேட்டரு. அண்ட் அங்கே பாருங்கள், அவங்களுக்கு வந்து கோல்டன் க்ளவுன், நம்மளோட சர்வரில் எவ்வளோ ஒரு ரேரான ஒரு இன்குபேட்டர் இது, அதை வந்து இன்குபேட்டரோட ரிட்டர்ன்ஸில் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு இன்குபேட்டர், இதில் வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே என்கிட்ட இருக்குது ஆக்சுவலி. அதாவது இதில் நான் வந்து அந்த ஒயிலட் கலர் ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். அந்த ஒயிலட் கலர் ட்ரெஸ் வந்து ஆக்சுவலி செகண்ட் பிளேஸில் வரணும், ஓகேவா? இந்த கோல்டு கலர் ட்ரெஸ் தான் டாப்பில் வரணும். ஆனால் அதை வந்து அப்படியே மாற்றி விட்டுருக்காங்க. ஸோ ஒயிலட் கலர் வந்து டாப்பில் வந்திருக்கு, அண்டு ரெட் கலர் வந்து பாட்டமில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து இப்போ தான் நம்ம சர்வருக்கு ரீசெண்டாக வந்த இன்குபேட்டர், இதுவும் வந்து அவங்க சர்வரில் இருக்குது. அண்டு இப்போ நம்மளுக்கு வந்து ஓடிட்டு இருக்கிற இன்குபேட்டரும் அவங்க சர்வரில் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 இன்குபேட்டர் வந்து அட் அ டைமில் விட்டுருக்காங்க, ஓகேவா? ஆனால் இங்கே வந்து என்ன ஒரே ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, இங்கே வந்து ப்ளூ பிரிண்ட் கிடைக்கிறது ரேரு. அதாவது நம்ம சர்வரில் ப்ளூ பிரிண்ட் கிடைக்கிறது ரேரு, ஆனால் இந்த சர்வரில் வந்து ப்ளூ பிரிண்ட் கிடைக்கிறது ஈஸி, ஆனால் ஸ்டோன் கிடைக்கிறது ரேர் போல. எதனால் அப்படின்னீங்கன்னா, 3 பிளேஸில் ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்காங்க, ஆனால் ஒரே பிளேஸில் தான் ஸ்டோன் இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட் மேட்டர், நம்மளோட சாக்கர் ராயல். ஸோ இந்த சாக்கர் ராயல்லையும் நீங்களே பார்க்கலாம், நம்ம சர்வரில் இல்லாத எல்லா சாக்கர் காஸ்டியூமும் இந்த சர்வரில் இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த க்ரோனோ ட்ரெஸ்ஸை தவிர இந்த பிங்க் கலரு, எல்லோ கலரு, ரெட் கலரு, எல்லா விதமான சாக்கர் ஜெர்சிஸும் இந்த ஒரு சர்வரில் சாக்கர் ராயலில் விட்டுருக்காங்க, எக்ஸப்ட் இந்த க்ரோனோவோட ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த க்ரோனோ ட்ரெஸ் மட்டும் நம்ம சர்வர்லேயும் விட்டாங்க. மற்றபடி எந்த சட்டையுமே வந்து நம்ம
ஆர்டர்லாம் கிடையாது ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து இந்த கீழே இருக்கிற இந்த பேண்ட்லாம் வந்து நம்ம செலவில் விட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து மேலே இருக்கிற ஷர்ட்டில் எந்த ஷர்ட்டுமே வந்து நம்ம செலவருக்கு விடலை. ஸோ இதெல்லாம் தான் வந்து அவங்களோட லக் ராயல் ஃபுல்லாகவே நான் வந்து காட்டினேன். அதுக்கப்புறம் வந்து சும்மா ஒரு சில ஈவெண்ட்லாம் பார்த்தேன். ஈவெண்ட்லாம் நார்மலாக தான் இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு ரூம் கார்டு ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஓகேவா. அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் போயிட்டுருந்துச்சு. ஸோ இதில் வந்து எதெல்லாம் நம்ம சர்வருக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சீனிசா அந்த இன்குபேட்டரில் அந்த ஜோக்கர் இன்குபேட்டர்லாம் வந்து ரிட்டர்னில் வந்துச்சுன்னா எனக்கு சீனிசாவே ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அண்ட் இது வந்து டாப் அப் ஈவெண்ட்டு. வெறும் 180 டைமண்ட் டாப் அப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் கிடைக்கிது ஓகேவா. ஸோ யா இதெல்லாம் தான் நான் மெயினாக இந்த வீடியோவில் காட்டணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஸோ வேறு எதுவும் பெருசாக கிடையாது. இன்னைக்கான வீடியோக்கு அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.